பிள்ளைகளா கவனிங்க பயிற்சி 2.7 பார்க்க போறோம் பயிற்சி 2.6 பார்க்கல ஏன்னா பயிற்சி 2.6ல கூட்டுத் தொடர் வரிசையின் கூடுதல் காணக்கூடிய ஃபார்முலாஸ் சூத்திரங்களை வைத்து உள்ள பயிற்சி இப்போ நம்ம வந்து கூட்டுத் தொடர் வரிசை 2.5 பார்த்தோம் கூட்டுத் தொடர் வரிசையுடைய வடிவம் என்ன ஒரு காணுதல் அதை பேஸ் பண்ணி உள்ள பயிற்சிகள் பார்த்தோம் இப்போ அதே மாதிரி பயிற்சி 2.7ல பெருக்குத் தொடர் வரிசை वरीस मूं उपलब्ध சரி மக்களே கவனிங்க பெருக்குத் தொடர் வரிசை அப்படி சொன்னாலே உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வரணும் பொது விகிதம் சமமா இருக்கும் பொது விகிதம் என்னது rங்கற எழுத்தால குறிப்பிடுவோம் பொது விகிதம் என்னது ஒரு நம்பர் இருக்குனா ஒரே நம்பரால பெருக்கிட்டே இருக்கும் இப்போ 4 இருக்கு 4 2ஆல பெருக்கினா 8 8 2ஆல பெருக்கினா 16 16 2ஆல பெருக்கினா 32 எல்லாம் 2ஆல தான் பெருக்கிட்டே வரும் அந்த ரெண்டு தான் பொது விகிதம் ரெண்டு கொண்டு தான் பெருக்கணும் அவசியம் இல்ல நாலு கொண்டு பெருக்கலாம் நாலா இருக்கலாம் அஞ்சா இருக்கலாம் பத்தா இருக்கலாம் எதுனாலும் பொது விகிதம் அமையலாம் 1/2 இருக்கும் பொது விகிதம் மாறி மாறி வரும் அப்ப இதல பொது விகிதம் சமம் அப்ப பொது விகிதம் எப்படி கண்டுபிடிக்கிறது தந்திருக்க தொடர் வரிசையில பொது விகிதம் எவ்வாறு கண்டுபிடிக்கணும்னா r சமம் rங்கிறது பொது பொது விகிதத்தினுடைய எழுத்து r னு எடுக்கு ரேஷியோ இரண்டாவது உறுப்பு வகுத்தல் முதல் உறுப்பு மூன்றாவது உறுப்பு வகுத்தல் இரண்டாவது உறுப்பு இல்ல அடுத்த உறுப்பு வகுத்தல் அதுக்கு முந்தைய சம் பொது விகிதம் இருக்கும் சமமாக இருக்கு சரி அதாவது பொது விகிதம் சமம்னா தி ரேஷியோ எப்படி இருக்கனா இரண்டாவது உறுப்புல இருந்து முத உறுப்பை வகுத்தாலும் அல்லது மூணாவது உறுப்புல இருந்து இரண்டாவது உறுப்பை வகுத்தாலும் சமமாக இருக்கும் அது தி ரேஷியோ சமமா இருக்கும் இதா ரூல் மைண்ட்ல வச்சிருங்க நமக்குல சரி இப்போ இரண்டாவது உறுப்பு என்னது x+12 முதல் உறுப்பு x+r பெருக்கிங்க எழுதுவோம்னா சரி கவுன் இப்போ இந்த ரெண்டு ஒரே டம் தானா அப்ப இத ஷார்ட்டா x+12 ஹோல் ஸ்கொயர் மட்டறலாமா ரெண்டு ஒரே எண் தானா உறுப்பு தானா x+12 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 ஹோல் ஸ்கொயர் ஏன் அப்படி போட்டானா இதுல ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இந்த ஃபார்முலா a+b ஹோல் ஸ்கொயர் a2 + b2 + 2ab இதெல்லாம் மாத்தி எழுதலாம் a2 + 2ab + b2 னு எழுதலாம் சரியா ரெண்டு ஒண்ணுதான் சரி இங்க இத பெருக்கலாம் டன் x and x இந்த ரெண்டு உறுப்பை சேர்த்து பெருக்க போறேன் ரெண்டு இது x and x x2 x and r rx plus 15 பெருக்கல x 15x 15 பெருக்கல r 15 பெருக்கல r
பெருக்கிறதுல லைட்டா பெருக்கி பாத்துறங்க 5 30 மீதி 3 6 6 3 90 சரி இப்போ இங்க a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் என்னது ஒருவேளை இந்த ஃபார்முலா போட கஷ்டமா இருந்தா இப்ப போட அவசியம் இல்ல சரியா ஃபார்முலா போட்டு வர கோலப்பட்ட எடக்காத டைரக்டா பெருக்க x and x x ஸ்கொயர் x and 12 12x x ஒன்னு பெருக்கியாச்சு இந்ததையும் இந்த x ஒன்னு இதையும் பெருக்கியாச்சு 12 ஓட x 12 ஓட x 12x 12 பெருக்கி 12 144 சரி இன்னும் சொல்லு போ இங்க x ஸ்கொயர் 12x 12x கூட்டினா 24x ரெண்டு ஒரே டம் தானே x இங்க 144 प्लस नोट ना पता ना ले समम एक्स स्क्वायर प्लस आर एक्स इन पांच एक्स इन गुट ना इरो तो एक्स ऐडा ना ना सकें केले ले लेने प्लस इन्हें दे तोड़ पुरुषा मक्कले इस चुरी की अर्थने ले लिया क्या चल इबा बारे नमक तैयार है एक्स और हमारी तो अंगल के लल्ला नंबर्स x x ஸ்கொயர் எல்லாம் இங்க கொண்டுருவோம் நம்பர்ஸ் எல்லாம் அங்க கொண்டு போறோம் சரி கவுன் இங்க x ஸ்கொயர் இருக்கு 24x இங்க இருக்கட்டும் 144 அங்க கொண்டு போவோம் அங்க இருக்கிற x ஸ்கொயர் இங்க கொண்டு வரேன் மைனஸ் x ஸ்கொயர் 21x இங்க வந்தனா மைனஸ் 21x அங்க ஏற்கனவே 90 இருக்கு இப்போ 144 அங்க போகுது மைனஸ் 144 புரியதா மக்களே புரியதா சரி x स्क्वायर माइनस x स्क्वायर कैंसर कर देना चल ये उतना आंगे x माइनस ये उतना x ये उतना x ये उतना कर लेचा मोन x नोच ना पतना वाला तो नोर कर लेचा मनसुल कर लेचा बर्गन नोच ना पतना वाले बुरा तो नोर कर लेचा अंबतना वाले माइनस अंबती ना आंगे कर देना चल इबे x इक्वल टू नाम उधर आया x उड़ा मजिक मून अलग हो वर मन मोने यन मोने इरत नाले वेरी गुड सो एक्स इक्वल टू इंदा माइनस औरों मरंद्रा गुड़ा दे माइनस औरों माइनस पढ़ने के इधर ना आंसर पुरी था संजीव बगलाम ब्लेला संजीव बरगे थैंक यू